சென்னை வெசநகர் பகுதியில் இருந்து எமது செய்தியாளர் சுப்புராமன் இணைகிறார். அவரிடம் கேட்கலாம். சுப்புராமன், வணக்கம். புயலின் முன்பகுதி தற்போது கரையை தொட்டிருக்கிறது. அடுத்து 3 முதல் 4 மணி நேரத்திற்குள்ளாக புயல் கரையை கடக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப வெசநகர் பகுதியை பொறுத்த வரைக்கும் அங்கு மழையின் அளவு எப்படி இருக்கு? காற்று வேகமாக வீசக்கூடும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருந்தது, அது பற்றிய விவரங்கள் என்ன? சுப்புராமன், இணைப்புல இருக்கீங்க நீங்க. இப்ப பெசநகர் பகுதியை பொறுத்த வரைக்கும் அங்கு காற்றின் அளவு அதிகமாக இருக்கிறதா, புயலின் முன்பகுதி கரையை தொட்டிருக்கும் நிலையில் அங்கு மழை நிலவரம் மற்றும் காற்று நிலவரம் என்ன? அதாவது வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய அந்த பெஞ்சல் புயல் என்பது அதாவது இன்று அதாவது இரவு கரையை கடக்கும் என்று சொல்லப்படுகிற நிலையில் தற்பொழுது பெசநகர் கடற்கரையில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் காற்றின் வேகமானது அதிகமாக இருக்கிறது. அதாவது மழை பொழிவானது தற்பொழுது நின்றிருக்கக்கூடிய நிலையில் காற்றின் வேகம் மட்டுமே அதிகமாக தென்பட்டு இருக்கிறது. புயல் கரையை கடக்கக்கூடிய நிலையில் இங்கு மழை அதிகமாக பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது பெசநகர் கடற்கரையில் மக்கள் யாரும் வராத வண்ணம் போலீசார் இந்த கடற்கரை சாலையில் முழுவதுமாக தடுப்புகள் அமைத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆனால் அதையும் மீறி ஒரு சிலர் வாகனத்தை கடற்கரை சாலையில் வருவதற்காக வாகனத்தை எடுத்து வருகிறார்கள். அவர்களுக்கும் போலீசார் மிகுந்த எச்சரிக்கையோடு இந்த பகுதியில் புயல் கரையை கடக்கக்கூடிய நிலையில் மழை அதிகமாக பெய்யக்கூடும், காற்றின் வேகம் அதாவது தரை காற்று அதிகமாக வீசக்கூடும் என்பதால் இங்கே யாரும் வர வேண்டாம் என்று எச்சரித்து அனுப்பியிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். அதே போல இங்கே அமைக்கப்பட்டிருந்த அந்த பேரிகார்டுகள், தடுப்பு பேரிகார்டுகளும் இந்த காற்றின் வேகத்தினால் தூக்கி வீசப்பட்டிருக்கின்றன. அதாவது இங்கு 4 புறமும் அமைக்கப்பட்டிருந்த இந்த பேரிகார்டுகள் தூக்கி வீசப்பட்டு தற்போது இங்கு காற்றின் வேகம் மட்டுமே மிக அதிகமாக காணப்படுகிறது. இங்குள்ள மரங்கள் உள்ளிட்ட செடி கொடிகள் எல்லாமே அந்த காற்றின் வேகத்தால் கோர தாண்டவம் ஆடி வருகிறது. இன்னும் புயல் கரையை கடக்க தொடங்கும் நிலையில் அதாவது தொடங்கி அது அந்த நகரும் நிலையில் தற்பொழுது மழையானது இங்கு அதிகமாக பெய்யக்கூடும் என்றும், கடற்கரை பகுதி என்பதால் எந்த விதமான அசம்பாவிதங்களும் நடக்கக்கூடாது. அதே போல குழந்தைகள், பொதுமக்கள் யாரும் அந்த கடற்கரையில் வந்து அந்த அலைகளை பார்ப்பதற்காக இங்கு யாரும் வரக்கூடாது என்று போன்ற பல்வேறு முன்னேற்பாடுகளை காவல்துறையினர் செய்து வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த சாலையை முழுவதுமாக மூடி தற்பொழுது போலீசார் இந்த இடத்தில் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். ஐயா,